ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். சோ இன்னைக்கு நம்மளுடைய வேதத்தை நம்ம எப்படி படிச்சு அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் கீப் வாட்சிங். ரீசெண்டா நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருக்கும் போது அதுல ஹவு டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள்ன்ட்டு ஆறு விஷயங்களை அவங்க தெளிவா கொடுத்திருந்தாங்க. முதலாவதா நம்ம இந்த வேதத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆவிக்குரிய வகையில படிக்கணுமா. சோ இந்த பைபிள் வந்து நிறைய பேராலே எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பைபிள் வந்து நிறைய புக்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணும் போது இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகவும் ரொம்ப தனித்தன்மையாகவும் வந்து இருக்கு. இதற்கான காரணம் என்ன? 2 தீமோத்தேயு 3:16 நம்ம பாக்குறோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. சோ முதலாவது காரியம், இந்த வேதம் மனுஷராலே எழுதப்படல, தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டதுன்ட்டு நம்ம அறிந்து கொண்டு இந்த வேதத்தை படிக்கணும். ரெண்டாவது, சூழல் அறிந்து படிக்கணுமா. நம்ம இந்த வேதத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதுல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எந்த காலங்கள்ல எந்த சூழ்நிலையில நடந்தது அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளணும். சோ மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, இந்த வேதம் முழுவதுமே கிறிஸ்துவையே மையமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாடு இயேசுவை எதிர்நோக்கியும் புதிய ஏற்பாடு அவரை வெளிப்படுத்துகிறதாவும் இருக்கிறதுன்றத நம்ம அறிந்து கொள்ளணும். நான்காவது காரியம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த வேதத்தை படிக்கும் போது அதை வந்து பயபக்தியோட படிக்கணுமா. ஏன்னு சொன்னா அது வந்து பரலோகத்திலிருந்து வந்த புஸ்தகம், அது வந்து தேவனுடைய வார்த்தை. இதுதான் 1 தெசலோனிக்கேயர் 2:13 பவுல் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஐந்தாவதாக பார்க்கும் போது, நம்ம இந்த வேதத்தை வந்து ஒரு மனதோட வாசிக்கணுமா. இந்த வேதத்தை நம்ம மட்டும் படிக்கிறது இல்லாம அது ஒரு குரூப் ஸ்டடியா ஒரு மனமா நம்ம கூடி படிக்கும் போது அதை வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எபேசியர் 4:11 நம்ம பார்க்கும் போது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்கள் ஆகி. சோ இந்த வேதத்தை ஒரு கம்யூனலா ஒரு மனமா நம்ம கூடி வாசிக்கும் போது அதை வந்து நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளலாம். ஆறாவதா, நம்ம இந்த வேதத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தா மீண்டும் மீண்டும் படிக்கணுமா, அதாவது அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணுமா. சோ இந்த வேதத்தை வந்து நம்ம ஒரு முறை படிச்சுட்டு அதை வந்து ஷெல்ஃப்ல வைக்கிறதுக்கு அது வந்து ஒரு நார்மல் புக் இல்ல, இது வந்து ஒரு ஜீவன் உள்ள வார்த்தை. சோ அதனால அதுல இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நம்ம தியானிச்சு அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் போது அதை வந்து நம்ம சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளலாம். இப்படி இந்த 6 காரியங்களை நம்ம பின்பற்றி நம்மளுடைய வேதத்தை வாசிக்கும் போது அதை ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளலாம். இதே போல நீங்க எப்படி உங்களுடைய வேதத்தை வாசிப்பீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.